ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய பொலிட்டி தமிழ் சேனலில் வந்து ரெகுலராக வந்து ரேட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் வந்து எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். சென்னையோட பேப்பர் ரேட் வந்து 112 ரூபான்னு வந்துருக்கு. நேற்று ரேட் வந்து 102 ரூபான்னு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து 10 ரூபா வந்து கூடுதலாக வந்து ஆயிருக்கு. அடுத்த மாவட்டத்துனால் கோவை நீலகிரி மாவட்டத்தோட ரேட் வந்து பார்க்க போகிறோம். கோவை வந்து 105, நீலகிரி வந்து 113. அடுத்தது வந்து வேலூரில் வந்து 116 ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க. உயிருடன் கறி 130 சொல்லியிருக்காங்க. கறி அவனி 205 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஈரோடு, ஈரோட்டில் வந்து இன்றைக்கி ரேட் வந்து இவ்வளோ 106. தூருடன் கறி வாங்கினா 180 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மதுரையோட டிஃப்ரென்ஸில் நம்ம காட்டியிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி ரேட் வந்து 112, நேற்று 102, முதல்ல 95 ரூபான்னு காட்டியிருக்கோம் பாருங்கள். அடுத்த ரேட் வந்து தென்காசியோட ரேட் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். 108 ரூபான்னு வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர்னு சொல்லிட்டு மூணு மாவட்டத்தில் ரேட் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து கன்னியாகுமரி, கன்னியாகுமரி ரேட் வந்து 106 ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில்லற வியாபாரம் 126 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துக்கு நாமக்கல் 112 சொல்லியிருக்காங்க. தோளுடன் ஒரு கறி வாங்கினீங்கன்னா 1 கிலோ கறி வாங்கினீங்கன்னா 180 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சேலம், சேலத்தில் வந்து 1 கிலோ கறி 180 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஹோல்சேல் ரேட் 112 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மட்டும் 112 ரூபான்னு ரேட் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி வந்து 112 ரூபான்னு அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேனலில் வந்து டேட்டாஸ் வந்து ரெகுலராக வந்து கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.